வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் காலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான ஒரு சில லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ssisr.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட சதர்ன் ரீஜனோட வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன், இதில் வந்து நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நோ த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குதோ அவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். இதில் யாருக்கும் ரிஜெக்டட்னு வந்துருந்துச்சு அப்படின்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த ரீசன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வேறு எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியாது. அடுத்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப இந்த ரீசன் வந்து இனிமேல் ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் ரோல் நம்பர் டைம் டேட்டுன்னு இருக்குதுல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதில் வந்து அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நோ யுவர் ரோல் நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ரிசல்ட் பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் இது தேவைப்படும், ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் உங்களோட அட்மிட் கார்டு வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ 5ஆம் தேதி 6ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் இப்போவே டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க, எந்த டைமில் எக்ஸாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் எந்த இடத்துல எந்த காலேஜில் இல்லைன்னா எந்த சென்டரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறப்ப தான் தெரியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த 4 நாளைக்கு முன்னால் இருக்கக்கூடிய டைமுக்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒன்றை கொடுத்துட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ அட்மிட் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலே போதுமானது, கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, முன்னாலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் சென்டர்கிட்ட போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும். ஸோ அந்த சென்டர் பக்கத்தில் பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒருவேளை அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற இடமா இருந்தாலும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாலேயே எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் இந்த பாஸ்வேர்டு வந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் பற்றி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, பட் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹால்லே வந்து உங்களை கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைமு, என்ட்ரி க்ளோசிங் டைம். இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது, 2:30 to 3:00 தான். ஓகே, எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 to 3:00, 2:30 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது 2:30 போகலாம் அப்படிங்கிற நினச்சிட்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா 2 மணிக்கே கேட் க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு எந்த டைமில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு 1/2 hour முன்னாலேயே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு முன்னால் எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க, அதோட கம்ப்ளீட் அட்ரஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸை வந்து எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு அந்த டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. கண்டிப்பாக இதே சென்டரில் ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஏரியாக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அதில் 40,000 பேருக்கு மேலே இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ முன்னாலேயே எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிற பிளான் வந்து உங்ககிட்ட இருக்கணும். லேட்டாக ரீச் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. ஓகே, அடுத்ததாக ஒரு சிலருக்கு வந்து இந்த கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல அவங்க பிடபிள்யூன்னு கொடுக்கலாட்டியுமே அதுவே வந்து இருக்குது. ஓகே, அவங்க அப்ளை பண்ணுறப்ப எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அப்ளை பண்ணியிருந்தாலுமே இதில் வந்து நீங்கள் விஹெச் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்காக இப்போ நடந்திருக்கக்கூடிய செலெக்ஷன் போஸ்ட்லேயும் வந்திருக்குது, அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டருக்கு அந்த மாதிரி யாருக்கும் வரல, செலெக்ஷன் போஸ்ட்டில் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இது எஸ்எஸ்சியோட மிஸ்டேக் தான், உங்களோட மிஸ்டேக் கிடையாது. இதனால உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதலாம், இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இது எஸ்எஸ்சியோட மிஸ்டேக் தான். ஆனா நீங்க அப்ளை பண்ணப்பே தப்பா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக். அப்படி பண்ணவங்களுக்கு பின்னால ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க அப்ளை பண்ணப்ப கரெக்டா தான் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆனால் அட்மிட் கார்டில் தேவையில்லாம இந்த இடத்துல பிடபிள்யூனு வந்திருக்குது அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க அட்டன் பண்ணலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்திருந்தா நீங்க பயப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்ததா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜிகே, ரீசனிங், மேத்ஸ், இந்த நாலு சப்ஜெக்ட்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். 60 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்காக நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆர்டரையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உங்களோட அந்த நம்பர் ஆஃப் அட்டெம்ட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜிகே, இந்த ரெண்டையும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஜிகேல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ரெண்டுக்கும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 நிமிஷம் தான் டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள நீங்க இந்த 50 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா இதுல ரீட் பண்ண போறீங்க, தெரிஞ்ச ஆன்சர் பண்ண போறீங்க, தெரியலனா ஸ்கிப் பண்ண போறீங்க. இந்த ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததா ரீசனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரீசனிங்ல வந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 17-20 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். அதுல நீங்க ஒரு 30-35 செகண்டுக்குள்ள ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கொஸ்டினை மட்டும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின் இல்லைன்னா டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம் ஆல் டிப்ஸ்னு கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை கண்டிப்பா எல்லாருமே பார்த்துட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு போயிருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு 17-20 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, அதுல ஒரு 5-7 கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. ஓகே, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, மேத்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மேத்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கொஸ்டின் வந்து ஈஸியா தான் கொடுத்துருப்பாங்க, 1 மினிட்குள்ள ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸா தான் இருக்கும். அதை எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்குது, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஒரு 5-8 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-10 கொஸ்டின் கிட்ட மிச்சம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு டைமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும், ஏன்னா நீங்க இதெல்லாம் குயிக்கா பண்ணிருப்பீங்க அப்படின்னால. ஸோ இந்த டைம்ல இந்த கொஸ்டின்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகே, இதுல உங்களுக்கு ரீசனிங்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டைம் கொடுத்தா அட்டன் பண்ண முடியும், அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தோணுதுன்னா அதை வந்து அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி மேத்ஸ்லயுமே வந்து இதுல கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து ஆன்சர் பண்ணிருங்க. ஒரு சில இது ரொம்ப புதுசா இருக்குது, இந்த மாதிரி நான் படிச்சதே இல்லை, இதை வந்து என்னால வந்து ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் நீங்க வந்து கடைசியில வச்சுக்கோங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா அதை வந்து விட்டுருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா இதை நீங்க கவனிக்க வேண்டியது நெகட்டிவ் மார்க் வந்து அதிகமாக வந்துடக்கூடாது. அடுத்ததான் எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்மிட் கார்டு, அதாவது இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும், ஒரு பிரிண்ட் அவுட் போதுமானது. அதே மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போகணும், நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும், ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவைன்னா கொண்டு போங்க. தண்ணி வேணும் அப்படின்னா நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தான் கொண்டு போகணும், அது உள்ள தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பேப்பர் பென் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நீங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் பென்னுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு பேப்பரும் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேப்பரையும் பண்ணி நீங்க வந்து அங்கேயே வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ட்ரெஸ் கோடு வந்து இதுல பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது, இதுல வந்து நீங்க நார்மலா காலேஜ் போற மாதிரி போகலாம், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, நீங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு போகலாம், சுடிதார் போட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தாலியை தவிர வேற எதுவும் ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் காலுக்கு போட்டு போகாதீங்க. ஓகே, ஒரு சிலர் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாலேயே, அதாவது அவங்க என்ன ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு முன்னாலேயே போய் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, இந்த மாதிரி மாலை போட்டிருக்கேன் இல்லைன்னா காப்பு கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இதை வந்து என்னால் கலட்ட முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அவங்க வந்து தனியாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை அதை அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு பட்டன் இருக்குது,
சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாதான் உங்களோட ஆன்சர் சேவ் ஆகும். நீங்க அப்படியே கொஸ்டினை மட்டும் மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ண ஆன்சர் வந்து சேவ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதுல டைமர் எங்க இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செக்ஷன் சேஞ்ச் பண்றது, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் தமிழ்லையும் உண்டு. ஓகே, ஸோ நீங்க அது ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்க் அவைலபிளா இருக்குது, இதை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.